தி ஃபிசிஷியன் ஸ்டில். ஃபிசிஷியன் வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. விர்ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் மேன் இருக்கார், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவர் பேர் விர்ஜீனியா. விர்ஜீனியாவுக்கு வந்து ஒரு 14 வயசு ஆகுது. ஒரு நாள் விர்ஜீனியா அவங்க அம்மா கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறா. போகும்போது அவளை ஒரு ஜட்ஜு பார்க்குறாரு, அவரார்னா அப்பியஸ். இந்த அப்பியஸ்க்கு வந்து அவளை பார்த்தோன்னே சம்மாட் ஒரு லஸ்ட் ஃபீல் வந்துடுது. ஸோ எப்படியாவது அவளை அப்டேக் பண்ண அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் வந்துடுது. அதனால் எப்படியாவது திட்டத்தனமாக அவளை ஏதோ அப்டேக் பண்ணலன்னு சொல்லி ட்ரை பண்ணார். பட் அவருடைய எல்லா பிளானுமே ஃபெயிலில் தான் முடியுது, அவரால் அப்டேக் பண்ண முடியலை. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பிளான் போடுறார், லீகலாக இவளை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறார். ஏன்னா அவர் ஜட்ஜு தானே. ஸோ அதனால் கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் பெசண்ட்டை ஹையர் பண்ணுறாரு, அவனும் வாரான். அவன் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, போத் போல்டாகவும் இருப்பான், அந்த சேம் கன்னிங்காகவும் இருப்பான். ஸோ அதுதான் அந்த ஊரில் அவன் ஃபேமஸு. ஸோ அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யணும் ஒரு பிளானையும் போட்டு கொடுத்துறாரு. கொடுத்த உடனே அவன் அந்த பிளானை கேட்டுக்கிட்டு கோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜ் அப்பியஸ் முன்னாடி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறான். என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறான் அப்படின்னா, என்னுடைய சர்வண்ட்டை, என் வீட்டில் இருந்த என்னுடைய சர்வண்ட்டை வந்து சின்ன வயசே என்னது தூக்கிட்டு போயிட்டு அதை ஒரு பெரிய பொண்ணாக வளர்த்து வச்சுட்ருக்காரு விர்ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ண சொல்லியிருக்கான். அதையும் அவன் ஃபைல் பண்ணிட்டான் கோர்ட்டில். இப்போ இது கோர்ட்டில் இந்த கேஸ் வந்த உடனே விர்ஜீனியஸ்க்கு சம்மன் போகுது, நீ நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விர்ஜீனியஸும் நேரில் வராரு. வந்தோடனே இந்த அக்யூசேஷனை சொல்கிறாங்க. சொல்லும்போது விர்ஜீனியஸை டிஃபெண்ட் பண்ண விடாமல் அப்பியஸ் வந்து தீர்ப்பு கொடுத்துறான். என்ன தீர்ப்பு கொடுத்துறான் அப்படின்னா, இப்போ வந்து நீ உன்னுடைய பொண்ணை கிளாடியஸ்ட்டை தான் கொடுக்கணும், ஏன்னா அவனுடைய அவன் வச்சிருந்த ஒரு சர்வெண்ட்டை தான் நீ பொண்ணாக வளர்த்துருக்குன்னு சொல்லிட்டு அவரை டிஃபெண்ட் பண்ணவே விடாமல், டிஃபெண்ட் பண்ணி பேச விடாமல் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ விர்ஜீனியஸ் வந்து ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராது, செத்து போன மாதிரி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து விர்ஜீனியா விஷயத்த சொல்கிறாரு, இங்கே பாருமா உனக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் நான் தரேன். உன்னை வந்து இப்போது கோர்ட்டில் சமன் பண்ணிட்டாங்க, என்ன கூப்பிட்டு உன்னை கொண்டு ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீ அவனால் கேவலப்படணும், அவங்ககிட்ட போய் வாழணும், விர்ஜினிட்டே இழக்கணும். ரெண்டாவது, என் கையால் சாகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸை தம் பொண்ணு கொடுக்குறாரு. இப்போ கொஞ்ச நேரம் யோசிக்கிறா, இப்படி ஒன்றா யோசிச்சுட்டு நான் சாவே ஏற்றுக்கிறேப்பான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா கையில் இருந்த ஸ்வாடை வச்சு அவள் தலையை வெட்டிடுறாரு. வெட்டி அந்த தலையை கொண்டு போய் அந்த கோர்ட்டில் கொடுக்குறாரு. கொடுத்ததும் அந்தளவுக்கு ஷாக், அப்பியஸ்க்கு ஷாக். ஏன் அப்படின்னா, அவனுடைய எதிர்பார்ப்பு லஸ்ட்டு, ஆனால் இங்கே மகளையே கொண்டு தலையை கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவம் தாங்க முடியாமல் அந்த ஜட்ஜை என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, உன்னை ஹேங் பண்ணணும், நீ வந்து கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வெளியே வந்து ஒரு 1000 மக்கள் வேகமாக கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ இதில் ஃபோர்ஜரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிளாடியஸை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை தட்டி விசாரிக்கும் போது தெரியுது, அந்தால் ஜட்ஜே தான் அந்த வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே மக்கள் எங்களுக்கு நியாயம் தான் வேணும், நீங்கள் தப்படின்னு சொல்லிட்டு அப்பியஸை பிடிச்சி ப்ரிசனில் போடுறாங்க. ப்ரிசனில் போட்ட பிறகு அப்பியஸ் கொஞ்ச நாளே சூசைட் பண்ணி இறந்துடுறான். ஆஃப்டர் கிளாடியஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவனை வந்து கொன்றணும், ஏன்னா இந்த மாதிரி அப்பியஸ்க்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்த்து இவனையும் ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் முடிவு பண்ணுறாங்க. பட் இவர் விர்ஜினியஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை வேண்டாம், இவனை வந்து ஹேங் பண்ண வேண்டாம், இவனை நாட்டை நம்ம ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சுருங்க, விரட்டி அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகேவா, ஃபிசிஷியன் இதோட அந்த டெய்லை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பண்ணுற பாவங்களுக்கு வந்து பின்னாடி விளைவுகள் ரொம்ப நிறையா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு மாரல் மெசேஜ் இந்த ஸ்டோரி மூலமாக கன்வே பண்ணுறாரு. பண்ண பிறகு ஹோஸ்ட் ஹாரி பேலி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே டெய்ல் ஓகே தான், பட் இருந்தாலும் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அடுத்து டெய்ல் சொல்ல போகிற பாடனரை சொல்கிறார். பாடனர், நீங்களாவது கொஞ்சம் டெய்ல் எப்படி சொல்லுங்கள், இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்கள், ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் பாடன டெய்லும் நமக்கே தெரியும், இதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும், பட் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்காது, பட் சேம் ஒரே மாதிரியான அந்த மாரல் விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரி தான் பாடனுடைய டெய்லும் இருக்கும். பட் இந்த டெய்லுக்கு வந்து நிறையா ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறையா பிளாட் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் அந்த உடச்சிட்டு மக்கள்லாம் உள்ள வந்து நீதி கேட்குற மாதிரி இருக்கிறது, அதுக்கு முன்னாடி அவர் அக்யூஸ் பண்ணும்போதே வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் நிறைய ஸ்காலர்ஸ் குறக்கணும் பிடிப்பாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பாசன் டெய்ல் அண்ட் நைட்ஸுடைய டெய்ல் மாதிரி ஒரு நல்ல ஒரு மாரல் டெய்லோட சேர்த்து இதையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிசிஷியனுடைய டெய்லுடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெப்பர்க்யூஷன்ஸ் ஆஃப் சின் அண்ட் விர்ஜினிட்டி, இது ரெண்டு தீமாக சொல்லலாம். ஸோ பாத்தின் விளைவுகள் அண்ட் கன்னித்தன்மை, இது ரெண்டு தான் அவருடைய முக்கியமான தீம்ஸ்.